ஹாய் குட்டீஸ், நான் தான் உங்கள் சூப்பர் கேர்ள் மாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி முருங்கைக்கீரை உப்புமா எப்படி செய்யறன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க குட்டீஸ், வாங்க குட்டீஸ். இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை ரவா உப்புமா எப்படி செய்யறன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா 1.5 கிளாஸு ரவா எடுத்திருக்கேன். அது நல்லா வறுத்துக்கலாம். 1.5 கிளாஸ் எடுத்துக்கேன், ட்ரையாக வறுத்துக்கலாம். பாருங்கள், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா இப்போ இதை எடுத்துட்டு நம்ம அடுத்து எப்படி தாளிக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். அதான் ஒரு ரவையை வறுத்து நல்லா ஆற வச்சுக்கலாங்க. இப்போ எண்ணெய் போட்டுக்கலாம். ஹீட் ஆகட்டும். ஹீட் ஒன்றுன்னா கடுகு உளுந்து, அப்புறம் சின்ன வெங்காயம், ஒரு சின்ன ஒரு 3-4 சின்ன வெங்காயம் வச்சு வச்சுருக்கேன் நான். மிளகாத்தூள் ஒரு 5 ஸ்பைசிக்கு, ஒரு கைப்பூடி முருங்கைக்கீரை, ஒரு உருளைக்கிழங்கு, இவ்வளோ தான் வதக்க போகிறோம் நம்ம. இந்த போதும், ஆயில் போதும், ரொம்ப விட வேணாம். வாங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு உளுந்து போட்டுக்கிடுவோம். சின்ன வெங்காயம், ஒரு வத்தல், ஒரு 5 வத்தலுங்க. உருளைக்கிழங்கு ஒன்று சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கேன். நல்லா வதங்கிடுது. இந்த நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், ஒரு செகண்ட் வதங்கிடுச்சு, கொஞ்சமாக போட்டோம் அதனால். இப்போ அந்த கீரை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை புளிக்கி வச்சுருந்தேன் ஒரு கையை, திரும்பி தண்ணி வடிது. அதை ஒரு பேர்த்து பற்றிக்கலாம். நல்லா கிளறிக்கலாம் அங்கே போட்டு, நல்லா வதங்கிட்டு வதங்கின பிறகு நம்ம நான் 1.5 கிளாஸ்க்கு 3 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. நான் 1.5 கிளாஸ் ரவைக்கு 3 கிளாஸ் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். நீ கொதி வரட்டுங்க, உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா கலராக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீரை வத்தல் அனியன் போட்டதெல்லாம் பாருங்கள், கலராக வந்துருச்சுங்களா. இப்போ ரவையை போடுவோம். நல்லா ஆறிடுச்சுங்க, ஆற வந்து போடுறப்ப நான் கொஞ்சம் கேஸ் கம்மி பண்ணிக்கிறேன். இது சிம்பிளாக இருக்கும், நம்மளுக்கு எல்லா கலரையும் கிடச்சிருங்க பாருங்கள். கலரான கீரை உப்புமா ரெடி ஆகிடும். நம்மளுக்கு கேஸ் கம்மி பண்ணிக்கணும். பாருங்க குட்டீஸ்மா, கலர்ஃபுல்லான முருங்கை கீரை உப்புமா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க வச்சுக்கலாம், கீரையெல்லாம் சாப்பிட்ருவாங்க. இது மாதிரி செய்யுங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. அது இடையில ஒரு உருளைக்கிழங்கு ஒரு ஐட்டம் போட்டுக்கணுன்னு குட்டீஸில் விரும்பி சாப்பிட்டோம் சொல்லிட்டு, அவ்வளோதாங்க. ஒரு குயிக்காக கீரை போட்டுட்டு ரவை போட்டு நல்லா செய்கிற ரவை, கீரை கீரை ரவை உப்புமா சூப்பராக குட்டீஸும் சாப்பிடுவாங்க, உங்களுக்கும் விரும்பி நீங்களும் விரும்பி சாப்பிடுவீங்க. குட்டீஸ் மேம், நீங்களும் குட்டி செஞ்சு கொடுங்க, செஞ்சு கொடுத்து நீங்களும் உங்கள் கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க எப்படின்னு சொல்லிட்டு. குட்டீஸ் மேம், சூப்பரான முருங்கைக்கீரை ரவா உப்புமா ரெடி பாருங்க. நீங்களும் உங்கள் குட்டீஸ் செஞ்சு கொடுங்க, நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கும் உங்கள் கமெண்ட்ஸ் தெரியப்படுது குட்டீஸ் மேம். ஏன்னா குட்டீஸ், நீங்களும் மாம்கிட்ட சொல்லி முருங்கைக்கீரை ரவா உப்புமா செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ப்ரெஸ் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை உடனடியாக தெரியப்படுத்துங்கள். பை குட்டீஸ், டேக் கேர். உங்கள் சூப்பர் கூல் மாம்.